வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கான ஒரு ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டாக்கோட நேம் இஐடி பேரி இந்தியா. ஸோ இந்த கம்பெனியோட அனாலிசிஸ் சார்ட்டை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த கம்பெனியோட சார்ட்டை நீங்கள் நோட் பண்ணும்போது உங்களால் பார்க்க முடியும். இந்த கம்பெனி வந்து 2022 அக்டோபர் மந்த்லேருந்து ஒரு கப் அண்ட் சாசர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி அந்த கப் அண்ட் சாசரோட ஹேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 2022 அக்டோபர் மந்த்லேருந்து ஒரு பெரிய கப் அண்ட் தென் ஒரு ஹேண்டில், அந்த ஹேண்டில் இப்போ ரீசெண்டாக பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய புல் கேண்டில் அந்த ஸ்டாக்கோட அந்த பேட்டர்னோட ஹேண்டில் பிரேக் பண்ணி அண்ட் தென் ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு அந்த 22 டேஸ் மூவிங் ஆவரேஜில் ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகி இப்போ அந்த ஸ்டாக் மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கோட ஒரு பிரேக் அவுட் பேட்டர்ன். இதில் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா கப்பன் சாசரோட டார்கெட் அந்த ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த கப்போட பாட்டம் 2 ஹை, அதாவது வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 190 பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு 41%, அந்த பாயிண்ட்ஸ் இந்த ஹேண்டிலிருந்து மேலே இருக்கிறது தான் வந்து கப்பன் சாசரோட டார்கெட். அதில் அந்த அதன்படி நம்ம இப்போ பார்க்கும்போது இதோட அடுத்த நம்மளோட இந்த பேட்டர்னோட டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 850 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் அது நம்மளோட டார்கெட் இருக்குது. அண்ட் தென் ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த நெக் லைனோட பாட்டம், அதாவது நம்ம ஒரு 6:35 அப்படின்ற ப்ரைஸ் ஒன்று வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸ். ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கப்பன் சாசர் பிரேக் அவுட் அந்த மாதிரி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பேட்டர்ன்ஸ் தான் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதை வந்து இந்த ஸ்டாக் பிரேக் பண்ணிருக்கிறதுனால இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த மாதிரி ரெகுலரான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸோட அப்டேட் அண்ட் நீங்கள் கேட்குற ஸ்டாக்ஸோட அப்டேட் இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ல மறக்காமல் லீவ் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிப்போம். ஏன்னா வெறும் டெக்னிக்கல்ஸ் மட்டும் நம்ம நம்ப முடியாது, கூடவே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபண்டமெண்டல்ஸும் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து லாங் டேர்மில் இந்த மாதிரி நம்பி நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங் என்ட்ரி ஆக முடியும். இப்போ நம்ம மார்க்கெட் கேபிடலைசேஷனை பார்க்கும்போது இது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 crore மேலே இருக்குது. அண்ட் டெப்த்துமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பிஇஜி ரேஷியோ 1க்கு கீழே இருக்குது. அண்ட் வந்து இபிஎஸ் க்ரோத்துமே ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் வேல்யூவேஷன் வைஸ் பிஇ ரேஷியோமே வந்து 14 தான் இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரியல் பி ரேஷியோ வந்து 12 இருக்குது. ஸோ வந்து இது வந்து இண்டஸ்ட்ரியல் பி ரேஷியோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம புக் வேல்யூ கம்பேர் பண்ணலாம். இப்போ புக் வேல்யூ வந்து 1.7 தான் இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு வந்து 3 கம்மியாக தான் இருக்குது. ஸோ வேல்யூவேஷன் வைஸ் ஓகே தான் இந்த கம்பெனி. அண்ட் தென் இந்த கம்பெனியில் சொல்கிற மாதிரி ஒரு கான்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் வந்து கம்பெனி ஹாஸ் டெலிவர்ட் குட் ப்ராஃபிட் க்ரோத் ஆஃப் 41%. ஸோ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்து ஒவ்வொரு வருஷமே வந்து 41% அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த கம்பெனியில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் மொமெண்டம் இருக்குது. அண்ட் எஃப்ஐஎஸ்மே வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வச்சிருக்காங்க, அதாவது ஒரு 8% அப்படின்ற பொசிஷனை இந்த கம்பெனியில் வச்சிருக்காங்க. அண்ட் டிஏஎஸ்மே வந்து இப்போ கரண்டாக வந்து ஒரு 11% வச்சிருக்காங்க. அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 42% இருக்கு. ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு நல்ல புலிஷ் மொமெண்டம் இருக்கு. அண்ட் தென் வந்து 22 டேஸ் மூவிங் ஆவரேஜாக ஒரு நல்ல சப்போர்ட் லைனாக எடுத்து அந்த ஸ்டாக் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங், ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்மில் ஒரு 10%, ஒரு 20% கிடச்சா போதும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்கை பற்றி அனாலிசிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.